உம்முடைய வசனத்தை கேட்கும்படி உம்முடைய பாதத்தில் உட்கார நீர் பாராட்டின தயவுக்காக ஸ்தோதிரம் எடுபடாத நல்ல பங்கு உம் உண்டு ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியில் சம்பாதிக்கிற எல்லாம் ஈடுபட்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒழிந்து போகாது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தையை ஒழிந்து போகாது உம் இடத்துல நித்திய ஜீவ வசனங்கள் உம் இடத்துல உண்டே நாங்கள் வேறு யார் இடத்துல ஆண்டவரே அப்படிப்பட்ட நித்திய ஜீவ வசனத்தை வேளிலே எங்கள் மதியிலே நீர் பேச வேண்டுமெ நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அலூயா மூணாவது வசனம் சொல்லுகிறது காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் என்று சொல் உனத பாட்டிலே நேசர் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ரெண்டாவது வசனத்திலே சபையினுடைய மேன்மையை எப்படி உபத்திரவத்திற்கு நடுவில் வேதனைகளுக்கு நடுவில் உலகம் முழுவதும் பாவம் நிறைந்திருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் எப்படி சபையானது தன்னை கரைப்படுத்தி கொள்ளாமல் அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் ஒரு லீலி புஷ்பத்தை போல தேவனுக்கென்று உள்ள வாழ்க்கை வாழுகிறது என்பதற்கான சில காரியங்களை பார்த்தோம் மனவாட்டி சபையே அப்படி இருக்கும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறாராம் வசனம் சொல்லுது காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி எப்படி இருக்கிறதோ அப்படி என்னேசர் இருக்கிறார் இந்த காட்டு மரங்கள் எல்லாம் பெரும்பாலும் காட்டு மரம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காட்டு மரங்கள் பெரும்பான்மையானவைகள் முள்ளுள்ளவையிலாக காணப்படும் அதே நேரத்தில் இந்த காட்டு மரங்களில் பெரும்பான்மையானவைகள் கனி கொடுக்காது காட்டு மரங்கள் பெரும்பான்மையானவைகள் அது கரடு முரடாக இருக்கும் அவைகளுக்கு நடுவில் ஒரு கனி கொடுக்கக்கூடிய கிச்சிலி கனி கொடுக்கக்கூடியதான ஒரு மரத்தை போலத்தான் நம்முடைய நேசர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது பல நேரங்களிலே நாம் இயேசுவை முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம் சபைக்கு முன்மாதிரி இயேசுதான் உலகத்தில் வேற யாரும் முன்மாதிரி கிடையாது சபை இயேசுவை பார்த்து தான் தெரிந்து கொள்ளுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து மனித சாயலிலிருந்து தேவசாயலாய் மாற வேண்டும் என்பதற்கு அடையாளமே இயேசுதான் அதனால தான் அவர் மனித ரூபம் எடுத்தார் கடைசியாக தேவசாயலாய் மாறினார் அதே மாதிரி தான் நாமளும் மாறணும் அப்படின்னா நமக்கு அடையாளமாக கர்த்தர் என்ன செய்கிறார் தன்னுடைய வாழ்க்கையை நியமிக்கிறார் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியமில்லை அவர் எடுக்கிறார் அவர் நம்மை போல பாட அனுபவிக்க வேண்டிய அவசியமில்லை பாட அனுபவிக்கிறார் எல்லாவற்றையும் எதற்காக செய்கிறார் என்றால் நமக்கு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு பிரமாணமும் கட்டுப்படுத்தாது எந்த ஒரு பிரமாணத்திற்குள்ளும் அவரை அடக்க முடியாது காரணம் அவர் தான் பிரமாணங்களை எழுதுகிறவர் அவரை உருவாக்குகிறவர் எல்லாம் அவர்தான் செய்கிறவர் அப்படி இருக்கும் பொழுது அவரே பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பிரமாணத்துக்கு உட்பட்டு அவர் எல்லா காரியத்தையும் செய்கிறார் நியாயப்பிரமாணத்தின்படி அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் அதில் என்னென்னலாம் சொல்லுதோ அவர் நினைச்சார்னா அதை மாற்றி எழுதுறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு அவர் சொல்றார் பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அத்தாரிட்டி அப்படி இருக்கக்கூடியதான தேவனே தன்னை ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டவராக அதை நிறைவேற்றி முடிக்கிறார் பிரமாணத்தை அவமாக்க வரவில்லை நிறைவேற்றி முடிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒரு பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரை பின்பற்றுகிற நமக்கும் சில காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறார் அதை ஒரு முன்மாதிரியாக வச்சிருக்கிறார் ஏசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த பூமிக்குள்ளே நம்மை போல வசனம் சொல்லுது அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பல நேரத்தில் இயேசு கிறிஸ்து கடந்து வர பாதைகளை பார்க்கும் பொழுது அவர் கடவுளுங்க அதனால் அவர் செஞ்சிட்டார் அப்படின்னு ஒரு தாட் வரும் அவர் தேவன் அவர் வந்து அவரால் முடியும் நம்மளால முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்த எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அது அவரே சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான் அதை பார்க்கிலும் அதிகமாகவும் செய்வான் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இயேசு எப்படி இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் இருந்து தன்னை ஒரு கிச்சிலி மரம் என்பதை நிரூபிக்கிறார் பல நேரங்களில் நாம் அந்த காட்டு மரங்களோடு சேர்ந்து நாம் காட்டு மரமாக மாறிடுறோம் ஒரு ஸ்கூலில் காலேஜில் இப்போ ச இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சர்ச்சில் ஆராதனை எல்லாம் இருக்குது இங்கே இருக்கும்போது எல்லாம் பயங்கர பரிசுத்தவான்கள் தான் நம்ம பிள்ளைகளை வந்து ஒன்றும் சொல்லவே முடியாது ஆனால் காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற காட்டு மரங்கள்லாம் உட்காந்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம் பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் நம்ம பிள்ளைகள் அதுக்கு நடுவில் இருக்கும் கிச்சிலி மரமாகவும் இருக்கும் ஆனால் போக 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 அந்த காட்டு மரங்கள்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணிடோம் நம்ம பிள்ளைகளை காட்டு மரமாக மாற்றிடும் வீட்டுக்கு வரும்போது நம்ம பிள்ளைகள் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற மாதிரியே இருக்கும் இந்த காட்டு மரங்களுக்கு நடுவில் எங்களால் கிச்சிலி மரமாக இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் இட்ஸ்னால் ப்ராக்டிக்கலி முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மைதானா அப்படி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு ஒரு வசனத்தை கத்தர் ஞாபகப்படுத்தினார் எந்த வசனம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏசு சொல்கிறாரு ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது மாவுங்கிறது வந்து நெகட்டிவ் பேரபிள் அதாவது புளித்த மாவு பொதுவாகவே பைபிளில் வந்து ஆப்போசிட் விஷயத்துக்கு கத்தர் பயன்படுத்துகிறார் உதாரணமாக கல்ல தீர்க்கதரிசிகள் கல்லை போதனை பண்ணுறவங்க பரிசெயர் சதிசெயர் இவங்களுக்கு தான் கர்த்தர் வந்து புளித்த மாவுன்னு சொல்லுவார் உபதேசத்துக்கு தான் சொல்லுவார் கள்ள உபதேசத்துக்கு பரிசெயரை குறித்து ஏறுவதை குறித்து புளித்த மாவை குறித்து இருங்கள் அப்படின்பார் ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் பரலோக புளித்த மாவுக்கு சமானமாக சொல்லுகிறார் பரலோக புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் புளித்த மாவு அப்படிங்கிறது எதை குறிக்குது ஒருவேளை இங்கே இருக்கிற நமக்கு இந்த புளித்த மாவுக்கான கான்செப்ட் தெரியாமல் இருக்கலாம் இங்கே இருக்கிற நமக்கு ஆனால் நமக்கு வேணும்னு தெரியும் அதுக்கு ஈக்குவலாக சொன்னால் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் நைட்டு படுக்க போகும்போது பாலில் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு படுப்பாங்க மிச்சம் இருக்கிற பாலில் இப்போ இருக்கிறது பால் மிச்சம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மிச்சம் உள்ள பாலில் இந்த பக்கத்து வீட்லேயோ இருந்து உர ஊற்று வாங்கும்பாங்க நைட்டில் படுக்க போகும்போது உற ஊற்றுறதுக்கு தயிர் வாங்குறதுங்கிறது ஒரு வேலை பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க அது கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் தெரியும்னு வச்சுங்களேன் அப்போ அந்த கொஞ்சம் தயிர் ஒரு சின்ன கப்பில் வாங்கி அப்படி ஊற்றுவாங்க ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் பாலில் ஊற்றுவாங்க ஊற்றிட்டா மறுநாள் காலையில் மொத்த பாலும் என்னவா மாறிடும் தயிராக மாறிடும் அந்த தயிரில் இருக்கக்கூடிய புளித்த தன்மைக்கு ஒரு சுபாவம் உண்டு எல்லா பாலையும் தயிராகி மாற்றுக்கிற சுபாவம் அதைத்தான் ஏசு சொல்கிறார் கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணிடும் மூணு படி பாவை என்னவா மாற்றிடும் அப்படியே மொத்தத்தையும் புளிக்க பண்ணிடும் அது பரலோக ராஜ்யத்திற்கு அப்படி ஒரு வல்லமை உண்டுங்கிறார் அதோடைய அர்த்தம் என்னன்னா பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை யாருக்குள்ள இருக்குதோ அவங்க கொஞ்சமாக இருந்தாலும் சுற்றி இருக்கிற நிறைய பேரை அவங்க தன்னை போல மாற்றிடுவாங்கன்னு அர்த்தம் அது பரலோகத்தினுடைய வல்லமை நீங்கள் உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ மாவை போல நீங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் உங்களை போலத்தான் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் மாற வேண்டுமே ஒழிய நீங்கள் அவர்களை போல மாற முடியாது மாலைனா உங்ககிட்ட அந்த புளித்த தன்மை இல்லைன்னு அர்த்தம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஈஸ்ட் அது உங்ககிட்ட இருக்கணும் இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி அவங்க மாறிடுவாங்க கொஞ்ச நாள் தான் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டி இருக்கும் எப்படி இருக்கும்னா கொஞ்ச நாள் ஒதுக்குவாங்க ஒரு நாள் வரும் உங்கள் பக்கத்தில் ஒரு ஒரு கூட்டமாக வரும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் தனித்திருக்க வேண்டி வரும் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் புளித்தமாவோ புளித்தமாகவும்னா ஒதுக்காது அவங்களோட உட்காந்து அரட்டடிக்கிறது அவங்க கூட உட்காந்து அவங்க சினிமா பாட்டு பாடுவாங்க நீங்கள் பாட மாட்டீங்க கை மட்டும் தட்டுவீங்க கேட்டால் சொல்லுவாங்க நான் எங்கே பாடினேன் நான் தட்டுனேன் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் எப்படியோ அப்படியே குமாரருக்குள்ளே என்னேசர் இருக்கிறார் உங்களை கத்தர் வச்சிருக்கிற இடத்த நீங்கள் மாற்ற முடியும் அந்த இடம் உங்களை மாற்றாது அப்படி தான் ஏசு சொல்கிறார் பரலோக ராஜ்யத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு அவருக்கு தெரியும் பனிரெண்டு பேரால முழு உலகத்தையும் மாற்ற முடியும் என்று சொல்லி ஒரு நூத்தி இருபது பேரால உலகத்தை தலைகீழாய் மாற்ற முடியும் என்று அவருக்கு தெரியும் ஒரு பவுல் எழுதுற புக்கால முழு உலகத்துக்கும் அது ஒரு வேதமாக மாற்ற முடியும் என்று தேவனுக்கு தெரியும் அப்போ ஏசு கிறிஸ்துவ ஒரு தன்மை இருந்துச்சு காட்டு மரங்களுக்குள்ளே அவர் கிச்சிலி மரமாக இருந்தார் இயேசு எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னை கிச்சிலி மரம் என்று நிரூபிச்சுக்கிட்டே வராருன்னு பாருங்க எல்லாவற்றையும் பைபிள்ல இருந்து வரிசையா அவர் லைஃபே அப்படிதான் ஏன்னா அவர் பாவ உலகத்துக்குள்ள பரிசுத்தமா வாழ்ந்தார் முப்பத்தி மூணு வருஷமே அவர் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பேச முடியாது மூன்று முக்கியமான தருணங்களிலே இயேசு அதை நிரூபிக்கிறார் எப்படி நிரூபிக்கிறார் ஒரு இடத்துல எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இயேசு வரும்போது அவன் சொல்றான் நாசிரியத்திலிருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் இயேசுவை பத்தி சொல்லும் போது அவன் எதிரில் இருக்கிறவன் கேக்குறான் நாசரேத்திலிருந்து நன்மை தோன்றுமோ ஏன் நாசரேத்துலேருந்து நன்மை தோன்றுமோ இருக்கிறதுலே ஒஸ்ட் பிளேஸ் நாசரே தாங்க தி ஒஸ்டு பிளேஸ் ஆசிரியர் தான் அந்த மாதிரி ஒரு மோசமான இடத்தை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் அந்த ஆசிரியத்துக்குள்ளே எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு கிச்சிலி மரம் நடந்து வருகிறது அங்கிருந்து அதுதான் இயேசு கிறிஸ்தினுடைய ஸ்பெஷாலிட்டி பொதுவாக நம்ம சூழ்நிலைகள் மேலே பழி போடுறோம் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் மேலே பழி போடுறோம் என்ன சொல்கிறோம் தெரியுமா பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம் என் பிள்ளை நல்ல பிள்ளை தாங்க இந்த கூட சேர்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியில்லை இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் கெட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் ஒரு கெட்ட ஃப்ரெண்டால நம்ம நல்ல பிள்ளைய மாற்ற முடியுது நம்ம நல்ல பிள்ளையால ஒரு கெட்ட ஃப்ரெண்டை மாற்ற முடியல கரெக்ட் தானே அதுதான் நீங்க சொல்ல வரீங்க இப்போ நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா அந்த பையன் மோசமானவன் அவன் கூட சேர்ந்து தான் என் பையன் கெட்டுட்டான் அப்ப என்ன அர்த்தம் ஒரு கெட்ட குணம் உள்ளவனால் நல்ல குணம் உள்ளவனை என்ன செய்ய முடியுது மாற்ற முடியுதுன்னு நீங்க அறிக்கை பண்றீங்க ஆனா பைபிள் சொல்லுது நல்ல குணம் உள்ள உங்க பையனால தான் கெட்ட குணம் உள்ள அவங்க நான் மாற்ற முடியும்னு பைபிள் சொல்லுது நம்முடைய அறிக்கையே தப்பா இருக்குது ஏசு கிறிஸ்து நாசரத்துக்குள்ளே இருந்து அவர் அத்தனை பேரையும் ஜெயிச்சுட்டு வெளியே வர்றாரு அவரால் அவரை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியல அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு இந்த எல்லா விதத்திலுங்கிறது நீங்க எல்லாத்தையும் போட்டுக்கோங்க எல்லா விதத்திலுங்கிறதையும் நீங்க எல்லாத்தையும் இப்போ இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க பரியாசத்தை போட்டுக்கோங்க அவர் கூட இருந்த அவரும் வாலிப பிராயத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பார் முப்பது வயசுல தான் வெளியே வராரு அவள் கண்டிப்பாக அவருக்கு பதிமூணுலேருந்து பத்தொன்போது வயசுன்னு ஒன்று இருந்திருக்கும் அந்த வயசில் அவரும் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பாரு எல்லா யூத எல்லாம் இருந்திருப்பாங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பாரு ஆனால் அவன் பண்ண ஒரு பரியாசத்தையும் இவர் தொடலை இவர் பாட்டும் உட்காந்துட்டே இருந்திருப்பார் மேபி சொல்லியிருப்பாங்க பெரிய சாமியார் இவன் சிரிச்சிட்டே இருந்திருப்பார் ஏ ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் இங்கே இருப்பீர்கள் நான் தேவகுமாரனாய் உயர்த்தப்படுவேன் எனக்கு தெரியும் நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கும் நம்மள மாதிரி நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது பண்ணியிருப்பாங்க ஆனால் எதுலேயும் அவர் டெம்ட் ஆகலை அதான் ரொம்ப முக்கியம் நாம என்ன சொல்றோம் நான் சும்மா தான் இருந்தேன் சாத்தான் கொண்டு வந்து போட்டான் எப்படி சாத்தான் கொண்டு வந்து போட்டான் சாத்தான் கொண்டு வந்து போடுவான் அதான் அவன் வேலை அதுக்கு தானே சாத்தான் இருக்கிறான் சாத்தா வேற எதுக்கு இருக்கிறான் சர்ச்சில் ஆராதனை நடத்துறதுக்கா எதுக்கு சாத்தா இருக்கிறான் நம்மளை பாவத்தில் விழ வைக்கிறதுக்கு தான் சாத்தா இருக்கிறான் அந்த வேலையை அவன் செய்கிறான் நீ செஞ்சுக்கிட்டே போ எனக்கு பசி வரும் இந்த கல்லுகளை அப்பமாக்கி பூசி முடியாது போடா என்ன பசியாக இருக்கிறீங்க வேணான்றீங்க எனக்கு பசியும் இருக்குது கல்லுகளை அப்பமாக்குற வல்லமையும் இருக்குது நீ சொல்லி நான் செய்ய முடியாது போடா ஓ அப்படியா ஓ அவ்வளோ வல்லமை இருக்குதா எங்கள் கீழே குதிங்க பார்ப்போம் செய்ய முடியாது போடா என்ன நீங்கள் வர வர எதையும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்றீங்க இங்கே வாங்க நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் கூட்டு போய் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க என்ன வேணும்னு சொல்லுங்க நீங்கள் என்னை தாளை விழுந்து பணிந்து கொள்ளுங்க அப்பாவே போஸாத்தானே ஆனால் ஏசுக்கிட்ட ஆப்ஷனே இல்லை காட்டு மரத்துக்கு நடுவில் கிச்சிலி மரம் தான் நான் மாற மாட்டேன் நீ எனக்காக மாறு யோசித்து பாருங்க ஒரு இயேசு முழு உலகத்தையுமே மாத்திட்டார் இருப்பாருங்க நம்மை போல பாடுள்ள மனுஷர் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி மூன்று இடங்களிலே இயேசு அதை நிரூபித்து காட்டுகிறார் முதலாவது வாசிங்க மத்திய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க அரிசெயரிலும் சதுசெயரிலும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாபு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் இன்னொரு வசனத்தையும் வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசி மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இப்ப ஒரு குரூப்பு ஞானசானம் எடுக்க வருது இயேசு கிட்ட திரளான கூட்டம் சாதாரண வர்றவங்கெல்லாம் இல்ல யார் வர்றது வரிசெய்யரும் சதுசெய்யர் எல்லாம் ஊழியக்காரங்க வேதபாரகர் படித்தவங்க அதாவது ரிலீஜியஸ் பீப்புள் இவங்க எல்லாம் வராங்க இவங்க அத்தனை பேரும் வரும்போது யோகான் சாணன் என்ன சொல்லி கூப்பிட்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்றாரு மறுநாள் இயேசு வராரு ஞானசானம் எடுக்கிறதுக்கு வரும்போது இயேசு தன்னிடத்தில் வருகிறத யோவான் கண்டு என்ன சொல்லி கூப்பிட்றாரு தேவாட்டுக்குட்டின்னு கூப்பிட்றாரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ தேவாட்டுக்குட்டின்னு கூப்பிட்றாரு எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது ஒரு குரூப்பை பார்த்தா பாம்பு குட்டியா தெரியுது நடுவில் இயேசு வரத பார்த்தா ஆட்டுக்குட்டியா தெரியுது எப்படி இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இப்போ ஏசு கிறிஸ்து எப்படி வந்திருப்பாரு வரும்போது அவர் பத்தோட பதினொன்னா வந்துகிட்டு இருந்திருப்பாரு அவர் வாட்னு பாவம் இன்னும் அவர் சீசர்கள் செலக்ட் பண்ணல அவர் வாட்னு வந்துகிட்டு இருக்கிறார் மொத்த கும்பலும் வருது மொத்த கும்பலுக்கு நடுவில் இயேசு நடந்து வருகிறார் வரும்போது அத்தனையும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு பாம்பு குட்டியா இருக்குது விரியன் பாம்பு குட்டியா இருக்கு இவர் ஒருத்தர் மாத்திரம் அதற்கு நடுவில் ஆட்டுக்குட்டியாய் தெரிகிறார் இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரமாய் என் நேசர் இருக்கிறார் அத்தனை பேருக்கு நடுவில் எப்படி இயேசு மட்டும் தனியாக தெரிகிறாரு அவர் என்ன ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தாரா இல்ல ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டிருக்காரா ஸ்பெஷல் மேக்கப் போட்டிருக்கிறாரா நத்திங் எதுவுமே கிடையாது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் அந்த முப்பது வருஷம் இயேசு சோதிக்கப்பட்டு அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் தன்னை நிரூபித்து விட்டு வெளியே வருகிறார் இப்போது நாசரத்தை விட்டு வரும்போது உங்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைக்கும் பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் நிச்சயமாய் முகத்தில் வித்தியாசம் உண்டு ஏன் நம்ம ஊரில் ஒரு சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க ஒரு பழமொழி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க நார்மலாக சொல்லுவாங்க அதோடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்னென்னா உங்களை உள்ளான மனுஷன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறானோ எவ்வளவு ஆவியில் இருக்கிறானோ அவ்வளவு உங்கள் முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும் ஒரு மகிமை தங்கி இருக்கும் அதுதான் நீங்கள் ஆட்டுக்குட்டி என்பதை நிரூபிப்பது உங்களை பார்த்தவனே ஒரு பிரசன்ஸ் இருக்கும் இயேசு வந்து வருகிறார் வரும்போது கவனமற்ற உத்தம இசேலன் பார்த்தவனே சொல்றார் இதுல அப்போ பரியேசுன்னு ஒருத்தன் வரா பவுல் உத்து பாக்குறாரு உத்து பார்த்து நீதிக்கு பகைஞனே அப்படிங்கிறார் எப்படி பார்த்தவன்ன சொல்ல முடியுது கூட இருக்கிற அதிபதிக்கு தெரியல கூட அந்த பரியேசுவை கூட வச்சிருக்கிற அதிபதிக்கு தெரியல ஆனால் யாருக்கு தெரியுது பவுலுக்கு தெரியுது எப்படி தெரியும் அந்த முகத்தில் உனக்குள்ள என்ன இருக்கிறதோ அது உன் முகத்தில் தெரியும் ஒருவேளை கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிற ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் உங்க முகத்தில் பிரசன்னம் ஒரு தேவ பிரசன்னம் உங்க முகத்தை பார்க்கும் அந்த காட்ஸ் பிரசன்ஸ் உங்க முகத்தில் இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிருவாங்க அது வெளிக்காட்டும் மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் சில நேரத்தில் இந்த ரெண்டு சம்பவமும் நடக்கும் நான் சொல்றது சில நேரத்துல நீங்க தேவனுக்குள்ள நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருந்து ஜபத்துல வேத வாசிப்புல நல்லா இருந்தீங்கன்னா இந்த அந்தி அந்திகிறிஸ்துவின் ஆவியோ அல்லது ஏன்னா அது ஒரு ஆவி எதிர்த்து நிற்கிற ஆவி அந்த ஆவியோ இல்லை பிசாசின் ஆவியில் இருக்கிறவங்களுக்கோ உங்களை பார்த்தா இனம் புரியாத எரிச்சல் வரும் உங்களை பார்த்த உடனே ஒரு டென்ஷன் வரும் ஏன் வருதுன்னு அவங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது நீங்க இத்தனைக்கும் அவங்கள விட சாஃப்டா இருப்பீங்க ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க ஆனால் அவங்கள உடனே எரியும் அவங்களுக்கு அது உங்க முகத்தில் இருக்கிற பிரசன்னம்னு அர்த்தம் ஏன்னா வெளிச்சத்தை கண்டா இருளுக்கு பிடிக்காது அது ஏன்னு உங்களை இப்போ பாருங்க திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே அந்த அந்த ஒரு ரூமுக்குள்ள இருக்கிற பூச்சி குடுக்குன்னு ஓடி போய் என்ன செய்யும் ஒரு மூளையில ஒளியும் பாருங்க அதுதான் அது அதுக்கு காரணம் என்ன அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது நீங்கள் வந்து அப்படி தேவ பிரசன்னத்தோட நின்னவொடனே அந்த முகத்தில் உங்களை பார்த்த உடனே ஒரு கோபம் ஒன்று வரும் சில நேரத்தில் நான் சொல்கிறது உண்மை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இருக்குல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்ம நல்ல சா வசனத்தில் வளர்த்துருப்போம் நல்லா பாட்டு பாடும் நல்லா கர்த்தருக்குள்ளே இருக்கும் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும் சில டீச்சருக்கு அந்த பிள்ளைங்க பிடிக்காது டீச்சர் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க உண்மை சில டீச்சருக்கு அந்த பிள்ளைகளை பிடிக்காது கண்ட உடனே எரிச்சலாக இருக்கும் மற்ற பிள்ளைய விட இந்த பிள்ளைய ரெண்டு அடி எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த பிள்ளைய திட்டுவாங்க முதல்ல இதைத்தான் வெளியே நிறுத்துவாங்க ஏன்னு காரணமே புரியாது அந்த டீச்சருக்கும் தெரியாது அந்த டீச்சரை கேளுங்க அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னமா தெரியாது உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கும்பாங்க ஆ உண்மை அவங்களுக்கு தெரியாது ஏன்னு ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ பிரசன்னம் அப்படிப்பட்டது இருளுக்கு உன்னை பத்தி தெரியாது உன்னை பத்தி கோபம் வரும் ரெண்டாவது சாட்சி நீ கர்த்தருக்குள் நிற்கும் பொழுது யோவான் போன்ற கர்த்தருக்குள் சஞ்சரிக்கிற மனுஷனுக்கு உன் முகத்தில் இருக்கிற பிரசன்னத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் இவன் தேவ மனுஷன் என்று தெரியும் சில நேரத்தில் நான் ஊழியக்காரங்கள்லேயே சொல்லுவேன் சில ஊழியக்காரர்கள் வந்து உட்காந்து அப்படி பேசுவாங்க அவங்க வந்து உட்காந்த மூணாவது நிமிஷம் அவங்க பேச பிடிக்காது ஒரு ஸ்பிரிட்டில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நமக்கு அவங்கக்கிட்ட பேசவே பிடிக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அவங்ககிட்ட பேச முடியாது அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷமும் ஸ்பிரிச்சுவலாக பேசியிருக்கவே மாட்டாங்க கன்ஃபார்மாக ஸ்பிரிச்சுவலாக பேச மாட்டாங்க ஏதாவது ஒரு வேர்ல்லியாக இருக்கும் இல்லாத ஒரு அன்வான்டாக இருக்கும் இப்படி தான் பேசுவாங்க எப்படா இவங்க ஏஞ்சி போவாங்கன்னு இருக்கும் அதே நேரத்தில் சில ஆட்களோடு கூட நீங்கள் உட்காந்து மணி மணிக்கணக்கில் நம்மளால் உட்காந்து வேதத்தை பேச முடியும் மணிக்கணக்கில் வசனம் பேச முடியும் அவங்க போனாங்கன்னா நமக்கு வருத்தமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க இருந்திருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் செய்தி கொடுத்துருக்கலாமே இன்னும் கொஞ்சம் நேரம் இவங்க ஆராதனை நடத்தியிருக்கலாமே காரணம் என்ன அவருக்குள்ளே இருக்கிறதான அந்த தேவ பிரசன்னம் மற்ற காட்டு மரங்களுக்கு நடுவே இது வித்தியாசமாக தெரியும் மற்ற எல்லாரை விட இது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் எத்தனை பேர் பாட்டு பாடட்டும் சாரால் நவராஜம்மா பாட்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டே தனி தான் அது அப்படியே தனியாக தெரியும் அந்த பாட்டு யார் பாடினாலும் பிரசன்னமாக இருக்கும் அதான் ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் சாரால் நவராஜம்மா பாட்டை தனியாக உட்காந்து கேட்டு பாருங்கள் மற்ற அத்தனை பேர் குரல்ல இருக்கிற பிரசன்ஸை விட அவங்க குரல்ல இருக்கிற தெய்வீகத்தினுடைய அந்த மகிமை ஆவிக்குரிய பிரசன்ஸ் வேற யார் குரலையும் இருக்காது அதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் அதே மாதிரிதான் ஊழியக்காரங்களுக்குள்ள நல்ல செய்தி கொடுக்கறவங்களா இருக்கட்டும் ஆராதனை நடத்துறவங்களா இருக்கட்டும் மற்றவர்களை பார்க்கலும் அவர்கள் தனித்து தெரிவார்கள் காரணம் அவர்கள் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் கிறிஸ்து அப்படி நடந்து வரும்போது இவங்க எல்லாமே தேவைப்பிள்ள தான் இப்ப அத்தனை பேருமே ஞானசம் எடுக்க தான் வரான் யாருமே இங்க பாவி கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் அத்தனை பேருமே பாவத்தை அறிக்கையிட்டு ஞானசன் எடுக்க வரவன் தான் அப்படி வரவனுக்குள்ள அத்தனை பேரும் பாம்பு குட்டியா தெரிகிறான் ஒரே ஒருத்தர் மட்டும் ஆட்டுக்குட்டியா தெரிகிறார் இந்த 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 ஒரு கண்டுபிடிக்கிற தன்மை அல்லது இந்த பிரசன்ஸ் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இது நமக்குள்ளே காணப்பட வேண்டும் உலகத்தார் உங்க மேல எரிச்சலா இருக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ உங்க மேலதிகாரியோ உங்களை அறியாத தேவனை அறியாத ஒரு மனுஷன் உங்கள் மேலே பார்த்தவொன்னே எரிச்சல் அடைகிறாருன்னா நீங்கள் ச நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்போஸ் நடவடிகளில் ஒரு அழகான வசனம் இருக்குது ரீசெண்டாக வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நம்மலாம் எதுக்கு சந்தோஷப்படுவோம் அவங்க எதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை பார்க்கும்பொழுது அப்போஸ் நடவடிக்கைகள் அஞ்சு நாற்பத்தொன்று வாசிங்க அவருடைய நாமத்துக்காக அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடி பாத்திரப்பட்டபடியால் சந்தோஷமாய் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் நாம் அவருடைய நாமத்தினால நாம் என்ன நினைக்கிறோம் அவருடைய நாமத்தினால நாம் புகழ் நினைக்கிறோம் அவருடைய நாமத்தினால நாம் மத்தவங்களால மதிக்கப்படணும்னு நினைக்கிறோம் அவர் நாமத்தில் போறோம் நம்மளை அவங்க மதிச்சாங்கன்னா சந்தோஷமா வருவோம் இயேசுவி நாமத்தில் போன என்ன மரியாதை என்ன சாப்பாடு அப்படின்னா ஒரு மரியாதை ஒரு அது ஒரு சந்தோஷம் ஆனா இங்க வசனம் சொல்லுது அவருடைய நாமத்திற்காக அவர்கள் அவமானப்பட பாத்திரரா என்ன பரலோகம் பரலோக எங்களை அவமானப்படுறதுக்குன்னு செலக்ட் பண்ணி இருக்குது பயங்கர சந்தோஷம்ன்றான் இப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்களா பரலோக என்ன எதுக்கு செலக்ட் பண்ணிருக்குது அவமானப்படுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்குது அதுக்கு நான் பாத்திரவன் ஆயிட்டேனே ஓ சோத்திரம் பிரைஸ் தலாட் அப்படின்னா அவன் அவமானப்படுறதே எப்படி எடுத்துக்கிறான் ஆண்டவருக்காக சந்தோஷமா எடுத்துக்கிறான் இதுதான் காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் நீங்கள் இருக்கிற இடத்துல இவங்களை அவமானப்படுத்துகிறார்களா பரலோகம் உங்களை பாத்திரமா எண்ணி இருக்கிறது எல்லாரும் அவமானப்படுறதுக்கு பரலோகம் அனுமதி கொடுக்கறதில்லை எல்லாரும் பவுளை போல அடிபடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுக்கறதில்லை எல்லாரும் யோபுவை போல சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை எல்லாரையும் நெருப்புல தூக்கி போடுவதற்கு பரலோகம் அனுமதி கொடுப்பதில்லை பரலோகத்தில் அதுக்கு முன்னாடி தீர்மானம் பண்றாங்க உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் ஒருவனும் இல்லை யார் யோபு அப்ப அவனை செலக்ட் பண்ணு பரலோகம் உட்காந்து செலக்ட் பண்ணுது எனக்காக பாடுபட பவுளை செலக்ட் பண்ணு சும்மா அவமானப்பட முடியாது பரலோகம் செலக்ட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் நீ உன்னுடைய ஸ்கூலில் காலேஜில் ஆஃபீஸில் எல்லாருக்கும் முன்பாக கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்படுகிறாயா சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள் இந்த நகையை கழட்டியிருக்கோம் சர்ச்சு ஸ்கூலுக்கு போகும் காலேஜுக்கு போகும் எல்லா பிள்ளையும் போட்டிருக்கோம் போடும்போது நம்ம பிள்ளை நகை போடாததே சில நேரத்தில் அப்படி குத்தி காட்டுவாங்க இல்லை சில நேரத்தில் கொஞ்சம் கௌரவ குறச்சுன்னு நினைப்பாங்க அப்போ நம்ம பிள்ளைகள் நினைக்கும் நான் நகை போடாததுனால தானே இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து வீட்டில் அது நினைக்கும் எனக்கும் நகை போட்டால் நல்லாயிருக்குமோ அப்படின்னு நான் நகை போடணும் போட வேணாம் அந்த கான்செப்டுக்கே போல ஆனால் நீ போடாததுனால உன்னை செலக்ட் பண்ணிருக்குதுன்னு அர்த்தம் அது கருத்து பரலோகம் உன்னை செலக்ட் பண்ணினா அப்படி வச்சிருக்குது நீ பாத்திரமா என்ன பட்டப்படுகிறாள் சில நேரத்தில் நல்ல ஆவிக்குரிய தன்மை இருக்கும் படிப்பு வராது படிப்பு வராது எல்லா பிள்ளையும் நல்லா படிக்கும் நான் பிள்ளை வரலாம் இவன் பைபிள் நல்லா படிப்பான் பாட்டை மொத்தமா பாடுவான் ஆனா ஃபார்முலா வராது முழு பாட்டையும் மொத்தமா பாடுவான் ஃபார்முலா வராது நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தை கூட முழுசா சொல்லிடுவா அஞ்சு லைன் அவனால எழுத முடியாது எக்ஸாம்ல ஏன் என்னால முடியல அவன் சொல்லுவான் என்ன பெரிய ஜபான் ஜபான் போற முப்பத்தஞ்சு மார்க்கு மேல வாங்க மாட்டேன் இன்னும் அவங்க யேசுநாதர் மார்க் கொடுக்கலையாம்ப்பான் அவமானமா இருக்கும் இதை பார்த்தோம் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா ஐயோ மார்க் வாங்க முடியலையே பேசாம நம்ம ரொம்ப காலேஜ் விட்டு நின்னுரலாமா இல்ல 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 அவனுக்கு ஆண்டவர் மனப்பாடம் பண்றதுக்கு வேற ஒண்ணு கொடுத்துருக்காரு கர்த்தர் எனக்கு மனப்பாடம் பண்றதுக்கு வேறு ஒன்றை கொடுத்துருக்கிறாரு அவன் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு கம்பெனியில பெரிய லெவல்ல போய் சம்பாதிப்பான் நான் மனப்பாடம் பண்ணி நாளைக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஆசீர்வாதமாக நின்று பேச வேண்டிய காலம் ஒன்று வரும் அதை இன்னைக்கே டிசைட் பண்ண முடியாது காட்டு மரங்களுக்கு நடுவே கிச்சிலி மரம் அவமானப்படுவதுக்கு என்று கர்த்தர் செலக்ட் பண்ணி ஆனால் உங்களுடைய அந்த தெய்வீக பிரசன்னத்தை பரலோகம் அங்கீகரிக்கும் ரெண்டாவது இயேசு எங்க இருக்கிறாரு எதுக்கு எப்படி இருக்கிறாருன்னு மட்டும் பாருங்க வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனவாசி அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லர் அவரோட கூட சீல்வைகளில் அறையப்பட்டார்கள் நல்ல கவனிங்க முன்னாடி இயேசு யாருக்கு நடுவில் இருந்தார்னா நல்ல விசுவாசிகளுக்கு நடுவில் இருக்கிறார் பரிசேயர் சதிசேயர் ஞானசான எடுக்க வர்றவங்க பிலிவர்ஸ் கூட்டம் இவங்கெல்லாம் பிலிவர் கூட்டம் பிலிவர் கூட்டத்துக்கு நடுவில் இவர் ஆட்டுக்குட்டின்னு ப்ரூவ் ஆகுது இப்போ நம்ம இவ்வளோ பிலீவர்ஸ் உட்காந்துருக்குறோம் இதுக்கு நடுவில்யே கொஞ்சம் பேரை கர்த்தர் வந்து ஊழியத்துக்கு செலக்ட் பண்ணுவார் கொஞ்சம் பேர் மேலே ஒரு விசேஷத்தை ஆவி இருக்கும் கொஞ்சம் பேரை கர்த்தர் வந்து விசேஷமாக கிருபா வரங்களை கொடுத்துருப்பார் இந்த பிலீவர்ஸ்க்கு நடுவில் அது நடக்குது அது ஓகே இது பரவாயில்ல இப்போ ஏசு யாருக்கு நடுவில் இருக்கிறாரு திருப்பி வாசிங்க பார்ப்போம் அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லர் கல்லர் திருடங்களுக்கு நடுவில் இருக்கிறார் மூன்றாவதாக என்ன என்று கருதப்படுகிறார் இயேசுவும் என்ன என்று கருதப்படுகிறார் கல்லர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் இந்த பக்கம் ஒரு திருட அந்த பக்கம் ஒரு திருட இப்போ இந்த திருடனில் நாம ஒருத்தனுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோம் அது வேற விஷயம் ரெண்டு திருடனில் ஒரு திருடன் யார் நல்ல கல்லை அவனுக்கு பேர் என்னது ஏன்னா அவன் மனம் திரும்பிட்டான் மனம் திரும்பிட்டான் அவன் எப்படி கல்லனா இருப்பான் நம்ம வேறு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறோம் இவன் கல்லை இவன் நல்ல கல்ல வேறு யாராலையும் முடியாது நல்ல சமாரிய சின்ன சாமவேல் சுத்த கிருப இதெல்லாம் பைபிளில் இல்லாத வார்த்தை கெட்ட குமாரன் இது எதுவுமே பைபிளில் இருக்காது எல்லாம் நம்ம கொடுத்த பட்ட பேர் கவனிச்சு இப்போ ரெண்டு கல்லந்தான் கெட்ட கல்லன்லாம் இல்ல இயேசு கொண்டு வந்து நிறுத்தும் போது ரெண்டு பேரும் யார் தான் கல்லன் தான் இப்போ இயேசு யாருக்கு நடுவில் இருக்கிறாரு பார்க்கும் போது தூரத்துல இருந்து எல்லாருக்கும் சீசர்கள் விட்டுருங்க பொதுவா பார்க்கும் போது எப்படி தெரியுது இப்ப ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்த வரா அன்னைக்கு கொல்கத்தா வழியா போறான் பார்க்கும் போது மூணு பேர் தொங்கிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு போவான் மூணு பேர் என்னவா பண்ணாங்கன்னு தெரியல மூணு பேரையும் தொங்க விட்டுருக்காங்க இயேசு பார்க்கறதுக்கு என்னவாய் தெரிகிறார் கல்லணை போல தெரிகிறார் சில நேரத்தில் நீங்களும் நானும் அந்த மாதிரி இடத்தில் இருக்க வேண்டி வரும் உங்களை என்னையும் கொண்டு போய் கல்லணுக்கு நடுவில் உட்கார வச்சிருவாங்க நீங்கள் செய்யாத குற்றத்துக்கு நடுவில் இருக்க வேண்டி வரும் யோசேப்ப கொண்டு போய் ஜெயில வச்சாச்சு இந்த பக்கம் ஒருத்த அந்த பக்கம் ஒருத்த ரெண்டு பேரும் யாரு ரெண்டு பேரும் திருட யோசேப்பு கூட இருந்தவன் ரெண்டு பேரும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கிறான் ஆனா யோசேப்பு மட்டும் யாரு ஒரு தப்பு செய்யாதவன் இவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தாச்சு இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்கிற மிக முக்கியமான பிளேஸ் நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது வேற செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் பல நேரத்தில் நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க நீ தான் செஞ்சேன்னு அவன் சாதிப்பான் நீங்க சொல்லுவீங்க நான் இல்லைன்னு இல்லை எனக்கு தெரியும் நீ செஞ்சிருப்பேன்பான் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் ப்ரூஃபும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பத்தாவது குறைக்கு சாட்சி வேற எவனாவது சொல்லுவான் வந்து அவன் செஞ்சிருப்பாங்க அது நம்மளை பார்த்து சொல்லுவான் அவன் முகத்தை பாருங்க செஞ்ச தான் இருக்கும்பா ஏன்னா அவனுக்கு நம்ம முகம் பற்றி தெரியாது பல நேரத்தில் நாம் குற்றவாளிகளுக்கு நடுவில் நிறுத்தப்படுகிறோம் செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது பல நேரங்களில் உங்களை காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துவார்கள் சில நேரங்களுக்கே நீங்கள் கல்லர்கள் மத்தியில் நிற்க வேண்டி வரும் குற்றவாளிகள் வரிசையிலே நிற்க வைப்பார்கள் நீங்கள் தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனால் நிற்க வைப்பாங்க அதுக்கு சாட்சியும் சொல்லுவாங்க சில நேரத்தில் உங்களை அத்தனை பேரும் சேர்ந்து கார்னர் பண்ணுவாங்க இப்போ என்ன தான் செய்யறது இந்த ரெண்டு காட்டு மரத்துக்கு நடுவில் இயேசு எப்படி கிச்சிலி மரம் நிரூபிப்பாரு பல நேரத்தில் நமக்கு அதான் சூழ்நிலை நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் அந்த நேரத்தில் இப்போ யோசித்து பாருங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது ஒருத்தன் திட்டுறான் இயேசுவை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே இன்னும் பாவம் என்ன தப்பு பண்ணாலும் நீங்க எங்க கூட தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறான் இப்ப திடீர்னு வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன வேலை முடிஞ்சா இல்லையா முடிஞ்சா இல்லையா சவுண்ட் வந்துச்சா வரல சில நேரத்துல நம்ம எப்படி எதிர்பார்ப்போம் தெரியுமா பிரச்சனை உச்சத்துல இருக்கும்போது டங்குன்னு ஏசி இறங்கி நிக்கணும் நம்முடைய விருப்பம் அது ஏன்னா மாம்சத்துல இருக்குறோம் பரலோகம் நமக்குன்னு உடனே என்ன செய்யணும் ரியாக்ட் நம்ம கிறிஸ்துக்கு அதெல்லாம் அவர் தொங்கிட்டே இருக்கிறார் அவர் கம்மனே இருக்கிறார் இவன் ஒரு பக்கம் திட்டான் மத்தியில் இருக்கும் ரெண்டு கல்லர்களும் அவரை ஸ்டார்டிங்ல ரெண்டாவது கல்ல அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரை பார்த்து மன திரும்புறான் ஆரம்பத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தன் இந்த பக்கம் திட்டான் ஒருத்தன் இந்த பக்கம் திட்டான் இவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஏற்கனவே இவரே சம்மா அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறார் தலையிலேருந்து கால் வரைக்கும் உரிச்சு எடுத்துட்டாங்க தலையில் முழுக்கிரம் வச்சாச்சு காலில் ஆணி அடித்தாச்சு ஒன்று குறைய நாற்பது அடிச்சாச்சு மில்லாறு நாள் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து தொங்கிட்டு இருக்கும் போது போதாத குறைக்கு இவனும் திட்டுறான் இவனும் திட்டான் சில நேரத்தில் நமக்கு அப்படி தான் இறங்கும் பாருங்க எல்லாரும் எல்லாம் போச்சு யோபுக்கு உட்கார்ந்துருக்கிறாரு வந்தா பாருங்க மூணு பேர் நம்ம என்ன நினைப்போம் வந்து ஏதோ ஒரு நாலு வார்த்தை ஆறுதலாக பேசுனா நல்லா இருக்கும்னு நினைச்சா வந்து அவன் பேசினான் பாருங்க அதுக்கப்புறம் தான் யோ யோபு செத்தா போதுங்கிற முடிவு பண்ணிட்டான் அந்த மாதிரி ஆட்கள் கொஞ்சம் பேர் வருவான் நாம நினைப்போம் இந்த நேரத்தில் ஆறுதலுக்கு ஒரு நாலு பேர் இருந்தால் நல்லா இருக்குமே ரெண்டு பேர் இருந்தால் நல்லா இருக்குமே இல்லை தேவன் வானத்துல இருந்து பேசினா நல்லா இருக்குமே ஒன்றும் இருக்காது போதாததுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் நம்ம திட்டிகிட்டு இருப்பான் எவன் நமக்கு ஆறுதலாக இருப்போம்னு நினைக்கிறோமோ அவனே திட்டுவான் இவன்லாம் நம்ம கூட நிப்பான்னு நினைப்போம் அவன் தான் நமக்கு அகைன்ஸ்டா நிப்பான் பல நேரங்களிலே இதுதான் நம்முடைய சூழ்நிலை நாம செய்யாத தப்புக்கு தொங்கிக்கிட்டு இருப்போம் போட்டு வாட்டுவானுங்க என்ன பண்றதுனே தெரியாது இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் எல்லாம் போட்டு அதுவும் இப்ப மீடியா காலம் சும்மா சொல்லவே வேணாம் ஃபோன் இருக்கு வாய் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வீடியோ போடு சும்மா தானே இருக்கோம் போட்டு விடு வீடியோவை திட்டி விடு அப்படின்ட்டு இப்போ இயேசு என்னத்தை வச்சு நிரூபிக்கிறது எப்படி நான் கிச்சலி மரம்னு காட்டுறது நம்ம அப்படியே கை கட்டப்பட்டிருக்குது இருக்குது ஆனால் இயேசு நிரூபிக்கிறாரு எப்படி நிரூபிக்கிறார் பாருங்க வாசிங்க மத்திய சுவிசேஷம் அதே இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க ஐம்பத்தி நாலு நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவடைய குமாரன் என்றார்கள் மூணு பேரு கல்லனால்தான் தொங்குறாங்க இந்த பக்கமும் கல்லன் இந்த பக்கமும் கல்லன் தான் பார்க்கறதுக்கு நானும் கல்லணை போல தான் இருக்கிறேன் ஆனால் எனக்காக ஒரு சம்பவம் நடக்கும் எனக்காக பரலோகம் ஒரு காரியத்தை செய்யும் அந்த காரியத்தின் மூலமாக ஒரு நாள் நான் நிரூபிக்கப்படுவேன் நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்னது இல்லை மனசுல ஒன்னு வச்சுக்கோங்க நீங்க கர்த்தருக்குள்ள ஒழுங்கா இருந்தீங்கன்னா எவன் உங்களை பத்தி எதை சொன்னாலும் கவலைப்படாதிருங்கள் காரணம் பொய் சொல்றவனுக்கு ஒரு தான் ஒரு நாள் தான் வேலை ஆனா உண்மையை சொல்ற ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி உனக்காக கிரியை செய்யாமல் போகவே மாட்டான் உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிற ஒரு ஒரு நிச்சயம் உண்டு என்ன இவங்க பேசும்போது போது அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு பூமியின் ராஜாக்கள் ஏகமாய் கூடி ஆலோசனை செய்வார்கள் கர்த்தர் அவர்களை பார்த்து பார்த்துட்டே இருப்பாரு பேசுங்கடா என்ன பேசுவீங்க பேசுங்க சீமேஇ தாவிதை பேசும்போது போது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் பேசு சீமேஇ நீ பேசு அப்புறம் என்ன ஆகும் ஒரு நாள் சாலமோன் வருவான் உன்னை கொல்றமா இல்லையான்னு மட்டும் பாருப்பார் நடந்துச்சா இல்லையா அதான் உண்மை தேவன் ஒரு நாள் உனக்காக யுத்தம் செய்வார் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரை கொல்றாராங்கிறது நமக்கு அவசியமே இல்லை உன்னை தேவனுடைய என்றே கர்த்தர் உயர்த்தி மேலே கொண்டு வருவார் இந்த ரெண்டு பேர் யோசேப்பு கூட இருந்தான் அந்த ரெண்டு பேர் என்ன ஆனாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை ஆனால் கர்த்தர் யோசேப்பை உயர்த்து பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வைத்து விட்டார் எல்லாரும் குற்றம் சாட்டி தானிய கொண்டு போய் சிங்க கபில போட்டாச்சு அன்னைக்கு நைட்டு எல்லாரும் கொண்டாடி இருப்பான் தானியல் முடிஞ்சாண்டா வேலை முடிஞ்சிச்சு இன்னைக்கும் அப்படிதான் சில ஊழியக்காரங்களை பத்தி ஒரு வீடியோ போட்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் ஒரு ஒரு ஊழியக்கார சொன்னார் ஒருத்தர் வீடியோவை பார்த்துட்டு இத்தோட இவர் ஊழிய முடிஞ்சிங்க அப்படின்னாரு நான் நினைச்சேன் அந்த ஊழியக்கார் முடிஞ்சாருன்னா கூட நியாயம் ஊழிய முடிஞ்சிச்சுன்னா நியாயம் இல்லை ஏன் தெரியுமா ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர் முடிக்கணுமா முடிக்க வேண்டாமாங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது அவரு அபிஷேகம் பண்ணவர் அவரு இவங்க யாரு டிசைட் பண்றது ஊழியத்தை முடிக்கிறத அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது அதாவது கர்த்தர் உங்களை சாதாரணமா ஊழியத்தை கூப்பிடுவாரு நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் தெரியாது எப்படி தெரியுமா ரீசெண்டா ஆண்டு ஒரு வசந்த படிக்குமே சொல்லி கொடுத்தாரு தாவிது ஒன்னு ராஜாக்கள் ஒன்னாம் அதிகாரத்தில் இருக்குது தாவிது சாலமோனை ராஜாவாக சொல்றாரு வேற ஒன்னும் சொல்லலை நாத்தான கூப்பிட்டு சொல்றாரு நீங்கள் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க இவங்க போய் கழுது மேலே உட்கார வச்சு சாலமோனை கூட்டிட்டு வர்றாங்க வேற செய்யலை இன்னும் சாலமோன் ஆட்களை சவதரிக்கல யுத்தத்துக்கு போல ஒண்ணுமே சாலமோன் ராஜாவானான் என்று கேள்விப்பட்டு அத்தோனியாவும் அவன் கூட இருந்த பிரபுக்களும் கழுதையின் மேல் ஏறி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போனார் சாலமோன் என்ன பண்ணா மிரட்டா

பிரதான ஆசாரியர்கள் பயந்து இருந்தார்கள் இயேசுவின் மேல் உள்ள அபிஷேகம் மொத்த பேரும் பயந்து இருக்கிறார் அதுதான் அபிஷேகம் ஒருவேளை ஒரு நாள் கல்லணை போல தொங்க விட்டுருக்கலாம் உன் ஊழியத்தை முடிச்சு கட்டுறேன்னு சொல்லலாம் உன் ஊழியத்தை முடிக்க யாராலையும் முடியாது அதை முடிக்கணும்னா ஆரம்பிச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் அதை முடிக்கணும் அந்த வல்லமை அவருக்கு மட்டும்தான் உண்டு வேற யாருக்கும் கிடையாது காரணம் அபிஷேகித்தவர் வல்லமை உள்ளவர் அப்போ இன்றைக்கி நிரூபிச்சு காட்டுறாரு கொஞ்ச நேரம்தான் பேசிக்கிட்டே இருக்கான் ரெண்டு பேரும் ஒவ்வொன்னா நடக்குது இடி மின்னல் அந்த வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம் இருபத்தேழாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாவது வசனத்தை நூற்றுக்கு அதிபதியும் நூற்றுக்கு அதிபதி அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மிகவும் பயந்து மெய்யாகவே மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் உனக்காக பரலோகம் செய்யற காரியத்தை பார்த்து பயப்படணும் பயப்படுவாங்க ஆனா அவங்க செய்யும் போது கத்தர் பார்த்துக்கிட்டே நிப்பார் பொறுமையா அடிச்சாச்சா அடிச்சாச்சு தொங்க விட்டாச்சா தொங்க விட்டாச்சு பேசி முடிச்சிட்டிங்களா பேசி முடிச்சாச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் பாரும்பு எவ்வளோ பேசுனீங்க என் பையனை பத்தி எவ்வளோ பேசுனீங்க என் மகளை பத்தி அவள் ஏதோ சாதாரணமாக வீட்டில் இருக்கிறான் சாதாரணமாக ஒரு சின்ன ஊழியம் பண்ணுறான் சாதாரணமாக ஏதோ வீட்டுக்குள்ள இருக்கிற கடுப்பாங்கரைக்குள்ள இருக்கிற மகன் நினைச்சிங்களா அவள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள் அவளுக்கு என்று நான் வழக்காடுவேன் என் பிள்ளைகளை பேசுகிற அதிகாரம் ஒருத்தருக்கும் கிடையாதுன்னு கத்த வச்சிருக்கிறாரு பேசுற வரைக்கும் பாப்பாரு அப்புறம் உனக்காக பரலோகம் ஒண்ணு செய்யும் அது பூமி எதிர்ச்சியா அல்லது அக்கினியா அல்லது பெருங்காற்றா அல்லது பெருவெள்ளத்தை இறைச்சலா எதை பத்தி யோசிக்காதீங்க எனக்காக பரலோகம் ஒரு வழக்காடும் அந்த வழக்கு என்மேல் பயத்தை கொண்டு வரும் அந்த அபிஷேகத்தை என் மேல் வச்சிருக்கிறாரு இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம் நாம ஒருவேளை நிறைய காட்டு மரங்களுக்கு நடுவில் இருப்போம் அதையும் தாண்டி கல்லர்களுக்கு நடுவில் இருப்போம் குற்றவாளி கூண்டில் இருப்போம் நம்மளை பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா எதுவுமே பேச முடியாது சுச்சுவேஷன் சில நேரத்தில் கத்தர் சொல்வார் நீ பேசாத நான் பேசுகிறேன் பாரு நீ ஒன்றும் பண்ணாத இறையாதே அமைதலாக இருப்பார் குழம்பாத இரு நான் பார்த்துக்கிறேன் பாரு நாம் மட்டும் அமைதியாக இருந்துட்டால் போதும் பேசுகிறதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுக்காதீங்க உங்களை பற்றி யார் அதை பேசுகிறாங்க இதை பேசுகிறாங்க திருப்பி திருப்பி சரிக்கு சமமாக பேசாதீங்க நீங்கள் பேசிட்டிங்கன்னா கத்தர் உங்களுக்காக பேச மாட்டார் ஏன்னா நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க நீங்க அமைதியா இருங்க நான் ஒரே ஒரு காரியத்தை தான் வீட்டில் கத்துக்கொண்டேன் என்ன தெரியுமா நாம சும்மா இருந்தா பரலோகம் நமக்காக கிரிய செய்யும் நாமளே கிரிய செய்யணும் முடிவு பண்ணா பரலோகம் ஓரமா நின்று பார்ப்போம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணணும்னு சொல்லிடுற அமைதியா இருந்து தோத்து போனவங்க யாருமே கிடையாது பரலோகம் நமக்காக வழக்காடும் இறங்கி வேலை செய்யும் ஐயோ அவங்க அநியாயமா பேசுறாங்க பேசட்டும் என்ன ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்றாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்குறேங்கிறாங்க சொல்லட்டும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க தூக்கட்டும் அடுத்து இதை விட பெரிய வேலையை கொடுத்து அவனை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் தேவன் நினைச்சார் இப்ப பாருங்க போர்த்தி பார் தூக்கி உள்ள போட்டாச்சு போர்த்தி பார் தான் ஜெயிலர் தூக்கி உள்ள போட்டார் எங்க வீட்லயா இப்படி பண்ண இந்த உள்ள போ எவன் உன்னை வெளியே எடுக்கிறான்னு பாக்குறேன் ஓ அப்படியா என்ன மீறி உன்னை ஒருத்தர் வெளியே எடுக்க முடியுமா ஓ அப்படியா போட்டாச்சா வேலை முடிஞ்சா போர்த்தி பார் வீட்டில் போய் தூங்கிட்டீங்களா ஆ இப்போ நாளை காலில் நீங்கள் யோசியாவை பார்க்க வாங்க நான் ஏன் வரணும் நீ வாடா எதுக்கு வரணும் அரிசி வேணும்னா வா யோசியப்ப எங்கே இருக்கிறாரு பார் உனக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காரு போர்த்தி போய் பார்க்குறாரு இவன் எப்படி அங்கே போனா உனக்கு ஜெயிலில் வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் நான் மேலே உட்காரத்துக்கு ஒரு நாள் நைட்டு போதும் கொண்டு போய் மேலே உட்கார வச்சுருவேன் நான் ஆடு மேய்க்கிறவனை புள்ளி மேய்கிறவனை ராஜாவா உட்கார வைக்க தேவனால் முடியும் ராஜாவாய் உட்கார்ந்து இருக்கிறவனை வைக்கவும் என்னால் முடியும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று கத்தர் சொல்லுகிற அந்த தேவன் இன்னும் இருக்கிறார் அவளை அவ்வளவுதான் முடியும் புரியுதா சில நேரத்துல பேசறான் இல்ல நிறைய பேர் செய்ய மாட்டான் ஏன்னா அவனால செய்ய முடியாது அதனால தான் பேசுறான் நான் செஞ்சிருவேன் பாத்துக்க சரி நீ செய்ய மாட்டான் சிலரு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பேசக்கூடாது என்ன நீ பேச மாட்டேனா நீ பேசுவ நான் செய்வேன் ஒரு இடத்துல ஒரு பாஸ்டரை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க சர்ச்சை நடத்த விடாமல் ரொம்ப டார்ச்சர் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டார் வந்துட்டு சபையெல்லாம் இங்கே நடத்தக்கூடாது எல்லாத்தையும் அடித்து உடச்சிருவேன் ஜாக்கிரதை அப்படின்னு கற்றுனாரு இந்த பாஸ்டரை அவரை பார்த்து ஒன்று சொன்னார் நீங்கள் போங்க உங்கள் மேலே இருக்கட்ட நான் பேசிக்கிறேன் போங்கன்ட்டார் இந்த ஆள் யோசிச்சுக்கிட்டே போகிறான் யார் அந்த மேலே இருக்கிறாரு ஒருவேளை இவருக்கு ஐஜியை தெரியுமோ டிஐஜியை தெரியுமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா பாஸ்டர் சொல்கிறார் வர முடியாது நான் மேலதிகாரிகிட்ட இருக்கிறேன் இவர் பண்ணிகிட்டு இருக்கார் நான் மேலே இருக்கிறவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஜீப்பு அடுத்த பத்தாறு நிமிஷம் வருது வரார் பாஸ்டர் அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு தான் நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன் எனக்கு உண்மையிலே உங்களை ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் நீங்க எல்லாருக்காகவும் ஜாப் பண்றீங்க நீங்க பண்ணுங்க பாஸ்டர் நான் பாத்துக்கிறேன் நீங்க மேல் எல்லாம் ஒன்னும் பேச வேணாம் பாஸ்டர் இவர் சொன்ன மேலதிகாரி அவரு இவருக்கு யாரையுமே தெரியாது நமக்கு மேல் அதிகாரி ஒருத்தர் உட்காந்து இருக்கிறார் நம்மளை எந்த கல்லருக்கு நடுவில் நிறுத்தினானும் தேவகுமாரனாய் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் லேலூயா காட்டு மரங்களுக்கு நடுவே இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்மையும் கத்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லாம நாம எல்லோரும் எழுந்திரிப்போமா தேவ சமூகத்துல ஒருவேளை சில நேரத்திலே இங்கே இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை அந்த சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் போயிருக்கலாம் உங்களை காட்டு மரங்களுக்கு நடுவே ஒரு கல்லர்களுக்கு நடுவே கல்லனை போல குற்றவாளியை போல உங்களை குற்றப்படுத்தி நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை வேதனைப்படுத்தி ஒருவேளை நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனிமையில் கூட போய் நின்று அதுக்காக அழுதுகிட்டு இருந்திருக்கலாம் நான் இந்த வார்த்தையை பேசவே இல்லையே நான் சொல்லாத வார்த்தையை நான் சொன்னேன்னு சொல்கிறாங்களே நான் செய்யவே இல்லையே இந்த காரியத்தை என் மேலே வீணா பழி சுமத்துறாங்களே கடைசியில் என்னை திருடன்ற வார்த்தையை சொல்லிட்டாங்களே ஒருவேளை உன் இருதயம் உடஞ்சு போயிருக்கலாம் அதனால் உனக்கு சில நஷ்டங்கள் கூட வந்திருக்கலாம் இன்னைக்கு தேவன் சொல்ற வார்த்தை உனக்கு நடக்கப் போகிற காரியங்களை பார்த்து உன்னை சிலுவையில் அறைந்தவர்கள் பயப்படுகிற காலம் ஒன்று வரும் கர்த்தர் உனக்கு செய்ய போற காரியங்களை பார்த்து அவர்கள் பயப்படுகிற காலம் ஒன்று வரும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் உயர்த்தி காட்டுவார் நீ சொல்ல அவங்க சொல்லுவாங்க மெய்யாகவே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் நீ ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்வார்கள் நீ போய் கேட்கவே வேணாம் அவங்களே வந்து சொல்லுவாங்க உங்கள் தேவன் மெய்யான தேவனுங்க நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பல நேரத்தில் நீ பேசாமல் இருந்தது நல்லது பல நேரத்தில் நீ அமைதியாக இருந்தது நல்லது நான் அமைதியாக இருக்கிறதுனால என்னை இன்னும் மோசமாக பேசுகிறாங்க வாய் வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கிச்சு நிறைய பேர் பேசுனதுனால அவங்களெல்லாம் திட்டமாட்டாங்க நான் அமைதியா போக போக என்னை ரொம்ப திட்டே இருக்கிறாங்க நீ நினைக்காத நீ அமைதியா இருக்க இருக்க பரலோகம் உனக்காக பேச போதுன்னு அர்த்தம் கர்த்தர் உனக்காக வழக்காட போறாருன்னு அர்த்தம் நமக்கு வழக்காடுகிறவரும் அவரே நியாயாதிபதியும் அவரே அவரே அட்வொகேட் அவரே ஜட்ஜ் நமக்கு அட்வொகேட்டும் ஜட்ஜும் ஒருத்தர் தான் இங்க அட்வொகேட் வேற ஜட்ஜு வேற உலகத்துல ஆனா நம்ம கோர்ட்ல அட்வொகேட்டும் ஜட்ஜும் ஒருத்தர் தான் வழக்காடுகிறவர் உனக்காக நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் கல்லர்கள் மத்தியிலிருந்து நீ உயர்த்தப்பட்டு இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்ம ஜபிக்க போகிறோம் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட பாடுகள் நிலைமையில் இருந்தீங்கன்னா கண்ணீரில் இருந்தீங்கன்னா உபத்திரவத்துக்கு நடுவில் தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு செய்யப்போகிற காரியத்தினாலே நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க போகிறார் அப்படி ஜபிக்க விரும்புகிறவங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துங்க கத்தாவை நீர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க உயர்த்தினதுக்காக நன்றின்னு சொல்லுங்க எங்களை ஆண்டவரை என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் என் கண்ணீரை தொடச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் எனக்கு ஏலனமாக பேசினவங்க வாயில் கத்தர் என்னை உயர்த்த வைச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் நான் இழந்ததை பார்க்கிலும் ரெண்டு மடங்கு திருப்பி கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் நான் மண்ணிலிருந்து மீண்டும் தூக்கி எடுக்கப்பட்டதுக்காக நன்றினு சொல்லுங்கள் நான் எங்கே விழுந்தேனோ அங்கேயே உயர்த்தப்படுவீர்கள் எங்கே தள்ளினார்களோ கத்தர் அங்கேயே உன்னை உயர்த்துவார் எந்த இடத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ அந்த இடத்திலேயே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் காரணம் உங்களுக்காக வழக்காடுகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுக்காக பேசுகிறவர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவரே காட்டு மரங்களுக்கு நடுவிலே நாங்கள் கிச்சிலி மரமாய் நின்று கொண்டிருக்கிறோம் அநேக முள்ளுகள் எங்களை சுற்றிலும் இருக்கிறது நீரோ அதை எப்படி தாண்டி வந்தீரோ அப்படியே நாங்களும் தாண்டி வர எங்களுக்கு கிருப பாராட்டுங்க நீங்கள் அடிக்கப்படும் போது அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல நீர் பேசாது இருந்தீர் மௌனமாய் இருந்தீர் நாங்களும் அப்படியே இருக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒரு நாள் உயர்த்தப்பட்டது போல நாங்களும் உயர்த்தப்படுவோம் என்று விசுவாசிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போற தயவக்காய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே